படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேண்டமிக் வந்துருச்சு. டோட்டலாக எல்லாருக்குமே ஒரு டென்ஷன். பட் ஷெட்யூல் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போட்டாங்க. பட் வி ஹேட் டு ஸ்டார்ட் பண்ணி காரைக்குடியில் ஒரு 52 நாள் ஷெட்யூல் போட்டோம். எப்பயுமே ரெடியாக இருக்கலாம் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சோம். எவ்வளோ டஃப்னா, நான் இப்போ கேமரா ஆப்ரேட் பண்ணுறேன், என் பக்கத்தில் ஃபோக்கஸ் புள்ளர் இருப்பார், அவர் வந்து என் பக்கத்துலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணணும். அவர் மூச்சு விட்டாரே நமக்கு ஒரு எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி ஒரு டென்ஷன் இருந்துச்சு. பேண்டமிக் வரும்போது லைட்மேன் பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும், அவங்களால எனக்கு பிரச்சனை, என்னால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி இட்ஸ் ஆல் ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன பயத்தில் இருந்தோம். பட் லக்கிலி ப்ரொடக்ஷன் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு எவ்ரி 3 டேஸ் செக் பண்ணாங்க, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் லக்கிலி அந்த ரிசார்ட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம், பங்களான்னு சொல்லிட்டு ஒரு, அங்கே எல்லா ஸ்டாஃப்மே பியூட்டிஃபுல்லாக கோஆர்டினேட் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஃபுட் எவ்ரி திங் செக்ரிகேட் பண்ணி வச்சு சூர்யாவையும் பயங்கரமாக பாராட்டணும். வந்து ரீசன்னா சூர்யாவோட சிவியர் கோவிட், அதுலேருந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லணும். ரொம்ப கண்டினியூ, சூர்யா வந்து எப்பயுமே டெய்லி யூஸ் டு டூ ஆல் ஆஃப் ஒர்க் அவுட், அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, பண்ணாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு நேரம் நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பிபி சார் பல பேரை வந்து அந்த பேண்டமிக் லூஸ் பண்ணோம். இதில் வந்து ஷூட் பண்ணணும் போது இட் வாஸ் வெரி டஃப் அண்ட் பட் சம்ஹவ் ஐ திங்க் வி புல்ட் இட் ஆஃப் இன் ஸ்டைல். ஐ சா சூர்யா அஸ் அ லேர்னிங் கிட். நந்தா படத்தில் வந்து அவர் கற்றுக்கிட்டு இருந்தார் ஒரு விஷயம். இன்னைக்கு ஹிஸ் க்ரோத் இஸ் ஃபினாமினல். எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்லேருந்து ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இன்னும் பெட்டராக தட்டமாக இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் கரெக்டாக இருக்குது. தி வே ஹி அப் ஐ மீன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஹீ இஸ் அச்சீவ்ட் எவ்ரி திங். இந்த படத்தில் அவர் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த படம் சூர்யாவோட ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறத விட தி டைம் வி ஸ்பெண்ட் லைக் ரெண்டு பேரும் அதான் பேசிகிட்டு இருக்கான். ஒரு 52 நாள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுன ஒரு 25 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பேசும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. டெய்லி மார்னிங் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் அன்வைண்ட் ஆகும்போது ரெண்டு பேரும் பேசியிருக்கிறது இட் வாஸ் அ நைஸ் ஃபன். லெட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. வி போத் ஸ்ட்ரைக் அ வெரி குட் கேமராடரின்னு நினைக்கிறேன்.